உலக வரலாற்றில் முதல் முறையாக 3000 யோகா ஆசனம் செய்யும் அதிசய சிறுமி. இந்த காலத்தில் யோகா கற்றுக்கிறதே ஒரு அதிசயமான விஷயம். அடுத்து தினமும் யோகா பயிற்சி பண்ணுறது அதை விட ஒரு அதிசயமான ஒரு விஷயம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 11 வயது சிறுமிக்கு 3000 ஆசனங்கள் தெரியுது. அந்த குழந்தை 3000 ஆசனத்தையும் செஞ்சு காமிக்கும். இது உலக வரலாற்றில் கண்டிப்பாக ஒரு அதிசயமான விஷயம்தான். இந்த குழந்தைக்கு அந்த யோகா ஆசனங்களை கற்றுக் கொடுத்து பயிற்சி கொடுத்தவர் அந்த சிறுமியோடைய அப்பா திரு சங்கர் ஐயா அவர்கள். இவர் ஒரு யோகா மாஸ்டர். இவர் திருப்பூரில் இருக்கிறாரு. கடந்த 14 வருஷமாக இவர் யோகா மாஸ்டராக யோகா சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. இவர் வந்து முக்கியமாக குழந்தைகளுக்கு மட்டும்தான் யோகா சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆரம்பத்திலிருந்தே பெரியவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் தொப்பையை குறைக்கிறதுக்காக வரவங்களுக்கும் யோகா சொல்லி கொடுக்கும் பொழுது அவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்திருக்கு. அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு யோகா சொல்லி கொடுக்கும் பொழுது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு, மனசுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் கடந்த ஒரு 14 வருஷமாக குறிப்பாக குழந்தைகளுக்கு இவர் யோகா சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. இவர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பக்கத்தில் அவினாஷி அப்படிங்கிற ஊரில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 7:30 10:30 வரைக்கும் 3 பேட்சாக யோகா சொல்லி கொடுக்குறாரு. ஏறக்குறைய 42 பள்ளிகளுக்கு சென்று குழந்தைகளுக்கு யோகா சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. நிறையா கல்லூரிகளுக்கும் போய் யோகா சொல்லி கொடுக்குறாரு. 2013 வேர்ல்டு சாம்பியன் ஆஃப் சாம்பியன் அப்படிங்கிற ஒரு யோகா போட்டியில் இவருடைய மாணவியான பி நேஹா, NEHA நேஹா அப்படிங்கிற ஒரு குழந்தை முதல் பரிசு வாங்கியிருக்கு. இந்த யோகா திருவிழா அப்படின்னு பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு ஜனவரி மாதம் 4ஆம்தேதியிலேருந்து 7ஆம்தேதி வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நடத்திட்டுருக்குறாங்க. கடந்த 20 வருஷமாக பாண்டிச்சேரி கவர்மெண்ட் இந்த யோகா திருவிழாவை நடத்திட்டுருக்கு. அதில் கலந்துக்கிட்ட இவருடைய மாணவி 8 வருஷமாக ட்ரைனிங் எடுத்து சாம்பியன் ஆஃப் சாம்பியன் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கியிருக்கிறாங்க. ஏறக்குறைய இவர் வந்து ஒரு 22,000 குழந்தைகளுக்கு இது வரைக்கும் யோகா சொல்லி கொடுத்துருப்பார். அதிகமாக இவர் இந்த திருப்பூர் வட்டாரத்தில் தான் அதிகமாக இவர் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கிறாரு. இவருடைய கனவு என்னென்னா ஒரு 10,000 யோகா ஆசனங்களை விதவிதமாக கண்டுபிடிச்சி அதை உலக மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் முழு நேரம் இவரது நோக்கம். இப்போது 3000 வகையான ஆசனங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. பொதுவாக ஒரு யோகா டீச்சர்னா ஒரு 100 ஆசனங்கள் செய்யலாம், இல்லை ஒரு 200 ஆசனங்கள் செய்யலாம். அதுவே பேர் ஞாபகம் வச்சுக்கணும், அந்த போச்சர் அப்படிங்கிற அந்த யோகாவை ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு வேலை. இருந்தாலும் இவர் யோகா மேல் இருக்கிற ஒரு ஆசையில், ஒரு ஈர்ப்பில் இது வரைக்கும் கடந்த 14 வருடத்தில் மொத்தம் 3000 வகையான யோகா ஆசனங்களை வகை வகையாக பிரித்து அதை தன்னுடைய குழந்தைக்கு சொல்லி கொடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த 3000 வகை யோகா ஆசனத்துக்கும் பல ஆசனங்களுக்கு இவருக்கு பேர் தெரியல, ஆனால் பல ஆசனங்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்கு. பேர் தெரியாத ஆசனங்களை இவர் பேர் கண்டுபிடிச்சிட்ருக்கிறாரு. இவர் அந்த 10,000 ஆசனங்களில் இதுவரைக்கும் 3000 ஆசனங்களை வகைப்படுத்திட்டார். அதில் 1,000 ஆசனங்களை ஒரு கேலண்டர் மாதிரி பிரிண்ட் போட்டார். மிச்சம் 2,000 ஆசனங்கள் கேலண்டர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு, கூடிய சீக்கிரம் பிரிண்ட் போட்டுருவார். இவருடைய நோக்கம் என்னென்னா வருஷத்துக்கு 1,000 ஆசனங்களை கண்டுபிடிச்சி இன்னும் ஒரு 7 வருஷத்தில் 10,000 ஆசனத்தை, இந்த 10,000 ஆசனத்துலேயும் ஒரு ஆசனம் இன்னொரு ஆசனம் மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் இவரோட வாழ்க்கையுடைய லட்சியம். இவர் அந்த முயற்சி செஞ்சிட்ருக்கிறாரு. இதற்காக நாம் அனைவரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இவரது மனைவியும் ஒரு யோகா டீச்சர். அவங்க பேர் உமா மகேஸ்வரின்னு பேர். இவருக்கு 2 பெண் குழந்தைகள். 2வது பெண் குழந்தை 4 வயசாகுது, தர்சனான்னு பேர். இந்த குழந்தை ஒரு 120 ஆசனம் பண்ணுது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லா ஆசனமும் எல்லாத்துக்குமே செட் ஆகாது, ஒரு சில ஆசனங்கள் ஒரு சில பேர் செய்யக்கூடாது. ஸோ யாருக்கு எந்த ஆசனம் செய்யணும் அப்படிங்கிறத இவர் நேரில் பார்த்து அவங்ககிட்ட பேசி அவங்ககிட்ட இருக்கிற உடல் வாகு, ஹைட்டு, வெயிட்டு, நோய், கிளைமேட், எந்த நாட்டில் இருக்கார், இப்படியெல்லாம் நிறையா விஷயங்களே கேட்டு யார் எந்த ஆசனம் பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. பொதுவாக எல்லா ஆசனமும் எல்லோரும் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா நிறைய ஆசனங்களை தெரிஞ்சுட்டு சில ஆசனங்கள் மட்டும் பண்ணால் போதுங்கிறாரு. ஒவ்வொருத்தருடைய உடல் வாகுக்கு அந்த மாதிரி ஒரு சில ஆசனங்கள் கை கொடுக்கும்
அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ஆசனங்களை பண்ணாவே நமக்கு எல்லா விதமான ஆரோக்கியம் அமைதி நிம்மதி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவர் ஏன் இந்த யோகா டீச்சராக வந்தாருன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், ஒரு இன்ட்ரெஸ்ட், சின்ன வயசில் இவருக்கு யாருமே இருந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கலையா, இவர் யாரும் பெருசாக இவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு யாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போ இவர் யோகா கற்றுக்கிட்டு யோகா சொல்லி கொடுத்தவுடனே இவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க, இவர் ஒரு யோகா டீச்சர் இவர் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஊரில் ஒரு மரியாதை, ஒரு அங்கீகாரம், அது இல்லாமல் இவருக்கு யோகா மேலே ஒரு அபரிவிதமான ஒரு ஆர்வம். அதனால் இவர் முழு நேரமாக யோகாக்கே தன்னை அர்ப்பணிச்சுட்டு அதில் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறாரு. இவர் இந்த பெரியவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் சொல்லிக் கொடுக்குறதுல விருப்பம் இல்லைங்கிறாரு. ஏன்னா அவங்க கூட பேசும்பொழுதே நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் வருது, அதனால் எனக்கு பிடிக்கல. ஆனால் குழந்தைகளோட யோகா சொல்லித்தரும் பொழுது எனர்ஜி அதிகமாகுது, எவ்வளோ நேரம் சொல்லிக் கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதனால் இவர் முழு நேரமாக குழந்தைகளுக்கு மட்டுமே ஸ்பெஷலாக சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. அந்த குழந்தைகளோட ஐக்கியம் ஆயிடுவேன் நான், அதனால் எனக்கு எவ்வளோ நேரம் யோகா செஞ்சாலும் எனக்கு இந்த குழந்தைகளோட செய்யும் பொழுது சக்தி அதிகமாகதே தவிர குறையிறது கிடையாது, அதனால் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இவருடைய குருநாதர் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் செல்லமணின்னு கோயம்புத்தூர் இருக்கிறாரு, இன்னொருத்தர் பழனிச்சாமின்னு பேர். இவர் திருப்பூரில் திருமுருகன் பூண்டியில் இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. இவங்க ரெண்டு பேர்த்த பற்றி நான் கூடிய விரைவில் அவங்களுக்கு தனியாக ஒரு கட்டுரை மூலமாக இவங்களை பற்றி நான் சொல்கிறேன். இந்த 3000 யோகாவை இவர் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கனால பல்வேறு விதமான யோகா டீச்சர்கள்லாம் இவரை கூப்பிட்டு ரொம்ப வாழ்த்துக்களை சொல்லிட்டுருக்குறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஏன்னா யாருமே இந்தளவுக்கு முயற்சி எடுத்து இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சதில்லை. அந்த 1000 யோகா இருக்கிற ஒரு கேலண்டர் வந்து அதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டருக்கு 36 சென்டிமீட்டர், கலர் ஃபோட்டோ பிரிண்ட்டு, ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒரு 50 ஆசனங்கள் இருக்குது. முன்னால் பேஜில் இருக்குது, பின்னால் பேஜில் இருக்குது. அப்போ ஒரு பேஜில் 100 ஆசனம் இருக்குது. இந்த மாதிரி 10 பேஜ் இருக்கிற ஒரு கலர் பிரிண்ட்டு போட்டு வச்சுருக்கிறாரு. அதில் எல்லாமே ஒவ்வொரு ஆசனமும் வித்தியாசமாக இருக்கும். அடுத்தது அவருடைய முகவரி ஸ்ரீ யோகாலயா யோகா சென்டர், 13/67 சபரி நகர், ராக்கிபாளையம், அவினாசி, 641-654. இவரது குருநாதர் பழனிசாமி ஐயா, அவரது விலாசம் தில்லை யோகாலயம், 18/24 திருநீலகண்டர் வீதி, திருமுருகன் பூண்டி, திருப்பூர், 641-652. யாருக்காவது 3000 யோகாவோட படங்கள் வேணும்னா இப்போ ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பரில் கூப்பிட்டு நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இந்தியாவோட செல்ஃபோன் நம்பர் 88-700-41-576, 88-700-41-576. இந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த யோகா சார்ட் வேணும்னா உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. மேலும் சங்கரையா, பழனிசாமி ஐயா மற்றும் செல்வமணி ஐயாட்ட நீங்கள் நேரடியாக பேசணும்னா இந்த நம்பரில் கூப்பிட்டிங்கன்னா அவங்களுடைய நேரடி நம்பர் கொடுப்பாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். நான் ஏன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் கட்டுரை எழுதுறேன்னா, நல்ல காரியம் பண்ணுறவங்கள இந்த மீடியாக்கள் கண்டுக்கிறதே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய சேட்டலைட் டிவி உங்கள் வீட்டுடைய அறைக்குள்ளே இருக்குது, தினமும் நிறையா பத்திரிக்கையை பார்க்குறீங்க, ஆனால் இதுலேயுமே நல்ல விஷயம் வரதே இல்லை. ஏன்னா நல்ல காரியம் செய்கிறவங்கள இந்த டிவி, பத்திரிக்கை, ரேடியோ போன்றவை பார்க்குறதே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் காசு கொடுத்தா மட்டும்தான் ஒரு விஷயத்தை போடுறாங்க. பொதுவாக நல்ல காரியம் பண்ணுறவங்க யாருமே கையில் காசு வச்சுருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களோட நோக்கம் காசு கிடையாது. எந்தெந்த வைத்தியர்கள்லாம் தினமும் காலையில் வந்து உட்காந்துட்டு அரை மணி நேரம் டிவியில் பேசிட்டு புதன்கிழமை திருப்பூரில் இருப்பேன், வியாழக்கிழமை கோயம்புத்தூர் இருப்பேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்களோ, இவங்களால எப்படி டிவியில் பேச முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஏதோ ஒரு பொருளை விற்கிறாங்க, வர மக்கள்கிட்ட நிறைய பணம் வாங்குறாங்க, அதனால தான் ரெகுலராக டிவியில் வந்து இவங்களால பேச முடியுது. பொதுவாக இந்த ஊரில் நல்ல காரியம் பண்ணுறவங்களுக்கு பொதுமக்கள் நாம தான் சப்போர்ட் பண்ணணும். அதனால் உங்கள் ஊரில் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சிட்ருக்கிறவங்க இருந்தால் அவங்கள பற்றி நமக்கு சொன்னிங்கன்னா அவங்கள நாம் எல்லாரும் சேர்ந்து பொதுமக்களுக்கு காட்டுவோம். இதன் மூலியமாக நம்ம ஞானம் அப்படிங்கிற அறிவை உலக மக்களுக்கு பகிர்ந்துக்குவோம். 3000 யோகா ஒரே குழந்தை செய்யுது, அந்த குழந்தைக்கும் அதை கற்றுக் கொடுத்த அவர் அப்பாவுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்தியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் +91-99-44-22-1007, இன்னொரு நம்பர் 9842452508.
இமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் anatomictreatment@gmail.com anatomictreatment@gmail.com இல்லைன்னா healerbaskar@gmail.com healerbaskar@gmail.com anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்லேயோ anatomictherapyfoundation.com அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்.